வணக்கம், என்னோட பெயர் சிவபாலன். நான் சங்கர் ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சியோடைய தலைமை பயிற்றுநராக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். இன்றைக்கி இந்த நிகழ்வில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ மெயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். இந்த குரூப் டூ மெயின்ஸுன்றது எல்லாருக்குமே பொதுவான, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா புதுமையான ஒன்று தான். ஏன் அப்படின்னா, இப்போ தான் முதல் தடவையாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூக்கு சிலபஸை மாற்றிருக்காங்க. இப்போது கரண்ட்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் டூவை பொறுத்த வரைக்கும் முக்கியமாக மெயின்ஸுக்கு என்ன சிலபஸ் பார்த்தோம் அப்படின்னா, முக்கியமாக ரெண்டு பேப்பர் வரக்கூடியது. பேப்பர் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்டுக்கு வரக்கூடியது. இந்த எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் பார்க்கும்போது எவ்வளோ மணி நேரம் எக்ஸாம் நடக்கணும்னா, உங்களுக்கு நடக்கக்கூடிய எக்ஸாம் தேர்வு பார்த்தோம் அப்படின்னா 1.5 மணி நேரன்றது தேர்வு நடக்கக்கூடியது. 100 மதிப்பெண்களுக்கு தேர்வு நடக்கும். ஏன்னா குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேப்பர், பேப்பர் ஒன் தென் பேப்பர் டூ. இதில் பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன அப்படின்னா, வெறும் டிரான்ஸ்லேஷன் மட்டும்தான் வரும், வேறு எந்த இதுவும் கேட்க மாட்டாங்க. அதாவது தமிழிலிருந்து இங்கிலீஷுக்கு, இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணணும். இந்த டிரான்ஸ்லேஷன் பார்த்தோன்னா 100 மதிப்பெண்களுக்கு கேள்வித்தாள்ன்றது வரக்கூடியது. அதில் 100 மதிப்பெண்ணில் குறைஞ்சபட்சம் நீங்கள் 25 மார்க்காவது வாங்கணும். 25 மார்க் நீங்கள் மார்க் வாங்கினாதான் என்ன செய்வாங்க அப்படின்னா, குரூப் டூவில் மெயின்ஸில் அதுவும் பேப்பர் டூவை எவாலுவேட்டே பண்ணுவாங்க. அப்போ குரூப் டூ மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன்றுன்றது ஒரு எலிஜிபிலிட்டி பேப்பர். அதனால் இந்த எலிஜிபிலிட்டி பேப்பரை நீங்கள் கிளியர் பண்ணலை அப்படின்னா உங்களுக்கு குரூப் டூ மெயின்ஸில் பேப்பர் டூவை எவாலுவேட் பண்ண மாட்டாங்க. சரிங்க சார், பேப்பர் டூன்றது என்ன அப்படின்னா, இந்த பேப்பர் டூன்றது 300 மார்க் நடக்கக்கூடிய ஒரு தேர்வு. இதில் 5 விதமான கேள்விகள்ன்றது வரும். அதாவது 5 விதமான டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கேள்விகள்ன்றது கேட்பாங்க. இந்த எக்ஸாம் பார்த்தோன்னா டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், அதாவது பேப்பர் டூன்றது 3 மணி நேரன்றது எக்ஸாம் நடக்கும். என்ன மாதிரியான டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு கேட்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே காம்ப்ரிஹென்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு அந்த பேராகிராஃப்லேருந்து உங்களுக்கு 5 இல்லை 6 கேள்விகள்ன்றது கேட்பாங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரீஷியஸ் ரைட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சுருக்கி வரைதல். உங்களுக்கு ஒரு பேரா கொடுத்துருவாங்க, அதில் இருக்கக்கூடிய அந்த பேராவை மூன்றில் ஒன்று பகுதியாக நீங்கள் சுருக்கி எழுதணும். அதுக்கப்புறம் ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ஒரு என்ன சொல்ல ஒரு சின்ன பேராகிராஃப் கொடுப்பாங்க. அதாவது என்ன சொல்ல, டேஷ் விட்டு கொடுப்பாங்க. அந்த பத்தியை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா பெருசாக டெவலப் பண்ணணும். இது வந்து என்ன சொல்ல 3வது காம்போனன்ட். 4வது பார்த்திங்க அப்படின்னா திருக்குறள்லேருந்து எஸ்ஏன்றது உங்களுக்கு கேட்பாங்க. அதை கட்டுரை எழுதணும் திருக்குறளை பற்றி. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துக்கு அரசியல் தலைவர்கள் எப்படிப்பட்ட நெறிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணணுன்றதை ஒரு கேள்வி கேட்கலாம். இதை பற்றி திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்றதை ஒரு கட்டுரை வரைகள்னு கேட்கலாம். அதுக்கு அடுத்து 5வது காம்போனண்ட்டாக உங்களுக்கு என்ன எதுலேருந்து கேள்விகள் வரும் அப்படின்னா அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பகுதியில் டெங்கு பார்த்தோம் அப்படின்னா அதிகமாக பரவிட்டுருக்கு. இந்த டெங்கு பரவலை தடுப்பதற்காக நகராட்சி ஆணையருக்கு ஒரு கடிதம் எழுதணும். எப்படி எழுதுவீங்க? ஸோ இது மாதிரியான அஃபிஷியல் லெட்டர் ரைட்டிங்ன்றது கேட்பாங்க. ஸோ மெயின்ஸுன்றது முக்கியமாக குரூப் டூவில் பேப்பர் டூன்றது பார்த்தோன்னா இந்த பகுதியிலிருந்து கேள்விகள்ன்ற வரக்கூடியது. இதில் முக்கியமாக நான் ஃபஸ்ட்டு சொன்னதில் ஒரு 3 பகுதி. உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா காம்ப்ரிஹென்ஷன், அதுக்கடுத்து ஹின்ஸ் டெவலப்மெண்ட், ப்ரிஷிஸ் ரைட்டிங். இதுக்கான கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு ஒரு 9 யூனிட் கொடுத்துருப்பாங்க. முக்கியமாக இது வந்து என்ன சொல்ல தமிழ் சொசைட்டி ரிலேட்டடானதுதான். இதை நீங்கள் ப்ரிலிமினரியில் மிக சரியாக படிச்சிருந்தீங்க, ரொம்ப டீப்பாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த பகுதிகளை ஹேண்டில் பண்ணுறது மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மெயின்ஸ்ன்றது டிஸ்கிரிப்டிவ் தான், ஆனால் இதை ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் ப்ரிலிமினரியில் இருக்கக்கூடிய அந்த யூனிட் நம்பர் 8 தமிழ் சொசைட்டின்றதை ரொம்ப டீப்பாக நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதை மிக சிறப்பாக எழுத முடியும். இதில் ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. என்ன, யாருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, தமிழ் மீடியத்தில் பயின்ற மாணவர்கள் முக்கியமாக இந்த திருக்குறள் எழுதுறதோ இல்லை என்ன சொல்ல அரசு சார்ந்த ஒரு கடிதத்தை எழுதுறதோ இல்லை இந்த ஹில்ஸ் டெவலப்மெண்ட் மாதிரி இருக்கிறதோ இல்லை ப்ரிசிஸ் ரைட்டிங்லாம் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் அவங்க மிக சிறப்பாக அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்டிகுலேட் பண்ண முடியும். ஐ மீன் என்ன சொல்ல எழுத முடியும், சிறப்பாக சொல்ல அவங்க கருத்தை எடுத்துரைக்க முடியும். இது மற்ற மாணவர்களுக்கு என்ன அப்படின்னா ஒரு என்ன சொல்ல ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்கலாம். ஐ மீன் ஆங்கிலத்தில் படித்தவங்களுக்கோ இல்லை மற்ற மீடியத்தில் படித்தவங்களுக்கு என்ன சொல்லலன்னா இது ஒரு என்ன சொல்ல பாதகமாகவே இருக்கும். ஆனால் தமிழ் மீடியத்தில் படித்த மாணவர்களுக்கு இது ஒரு சிறப்பாக அமையக்கூடியது. அப்போ நமக்கு இந்த மெயின்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய இன்டர்வியூக்கு எந்த மதிப்பெண்ணை கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா பேப்பர் டூவில் நீங்கள் செக்யூர் பண்ண அந்த 300க்கு எவ்வளோ மதிப்பெண்களோ அதை மட்டும்தான் கன்சிடர் பண்ணுவாங்களே, வேறு எந்த மதிப்பெண்ணையும் கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ரைட், இன்றைக்கி நாம் முக்கியமாக இந்த குரூப் டூவோடைய மெயின்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுறதை பார்த்தோம். அடுத்த நிகழ்வில் நாம எப்படி இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்றதை பார்ப்போம். நன்றி, வணக்கம்.